வணக்கம். இன்னைக்கு ஹோம் குக் புக் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பதனிச்சோறு. வாங்க அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் 1 கப் பச்சரிசி, அதாவது 250 கிராம் பச்சரிசி. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் கருப்பட்டி, அப்புறம் 2 டம்ளர் தண்ணி, அப்புறம் கா மூடி தேங்காய் நல்லா பொடுசு பொடுசாக பல்லு பல்லாக கீறி வச்சுக்கோங்க. கருப்பட்டியை பார்த்தீங்கன்னா, கருப்பட்டி வந்து கால்சியம் சத்து நிறைஞ்சது. அந்த காலத்தில் கருப்பட்டியை வந்து அவங்க ஃபுட் ஐட்டத்தில் எல்லா ஃபுட் ஐட்டத்துலேயும் சேர்த்துக்கிறாங்க. இந்த மாதிரி பதனிச்சோறு, கருப்பட்டி, பணியாரம் எல்லாத்துலேயும் சேர்த்துக்குவாங்க. நல்ல குளிர்ச்சி நிறைஞ்சது. இப்போ வாங்க பதனி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். 1 கப் கருப்பட்டிக்கு 2 டம்ளர் தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சாஸ் பேனில் 2 டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து கொதிச்சிடக்கூடாது. அதில் வந்து நல்லா பொடுசாக நுணுக்குன கருப்பட்டியை சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் கருப்பட்டி சீக்கிரம் கரையும். கருப்பட்டி நல்லா கரையணும். ட்ரெடிஷ்னலாக பதனியை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த கருப்பட்டி, கரைச்ச கருப்பட்டியை வந்து நல்ல ஒரு சுண்ணாம்பு கலந்த பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வைப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து சுண்ணாம்பு கலந்த பாத்திரத்தில் கொதிக்க வைக்க போகிறதுல கருப்பட்டி தண்ணியை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதுவும் அந்த ட்ரெடிஷ்னலான பதனி டேஸ்ட்டே நம்மளுக்கு கொடுக்கும். கருப்பட்டியில் வந்து நிறைய மண் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை டபுள் டைம் நம்ம ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். பாருங்கள், மண்ணும் தூசியும் மேலே நின்றும் கருப்பட்டி தண்ணி சாறு வந்து, கருப்பட்டி சாறு வந்து கீழே நின்றும். நம்மளுக்கு 2 கப் பதனி கிடச்சிருச்சு. 2 கப் கருப்பட்டி சாறு, அதாவது 2 கப் பதனி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம எடுத்த அந்த பதனி இருக்குல்ல, 2 கப் பதனி, அதை வந்து ஊற்றிக்கோங்க. ஒரு கப் அரிசியை நல்லா கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 2 கப் பதனி நல்லா கொதிக்குது குக்கரில். இதில் நம்ம பொடுசு பொடுசாக சில்லு சில்லாக நறுக்கின தேங்காவை சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் தேங்காய்க்குள்ளே அந்த பதனியோட ஜூஸ் வந்து இறங்கும் நல்லா. இதில் நம்ம ஊற வச்ச 10 நிமிஷமாக ஊறின அரிசியை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய், பதனி, அரிசி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. எல்லாமே 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் குக்கரை மூடி நீங்கள் 2 விசில் வேக வைங்க. 2 விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஸ்லோவாக எடுங்க. அரிசி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சக்கரை பொங்கல் மாதிரி குழஞ்சி இருக்கக்கூடாது. பிரியாணியை இதுக்கு வச்ச மாதிரி நல்லா பொழ பொழன்னு உதிரி உதிரியாக இருக்கணும். ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். இந்த இதில் இந்த ஸ்வீட்டில் நம்ம நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. ஸோ எல்லா வயசு பெரியவங்களும் இதை எல்லா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி நீங்கள் கார்னிஷிங்க்கு தேங்காய் துருவல் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். பதனிச்சோறு ரெடி. இந்த மாதிரி ஆத்தென்டிக்கான ரெசிபீஸ் வேணால் நீங்கள் ஹோம் குக் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.